ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் குருமா செய்கிற தேவையான பொருட்கள் நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, மூணு கிராம்பு, ரெண்டு இலை, ஒரு ஸ்டார்ஸு, ஒரு ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், அதை வதக்கலாம். வரமிளகா இருக்கு, கொஞ்சம் உப்பு, அதங்கிறது தேவையான வதங்கிச்சு, ஒரு தக்காளி பழம், அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் அது பண்ணுங்க, ரொம்ப இதில் வச்சேன் நான் கையில். அசும்ல வச்சுருக்கேன் அடுப்பை, ரொம்ப இதாக வைக்க வேண்டாம். கொஞ்சம் பொட்டுக்கல்ல, ஒரு 5-6 சீரகத்துக்கு ஒரு 5-6 சேர்த்துருக்கேன். ஆசனிக்கலாம், ஆறணும்னு இதை அரைச்சிக்கணும். கொஞ்சம் எண்ணெய், மறுபடி காய் வதக்கிறது, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வதங்கிறது பீன்ஸ் கேரட் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு ஊரில் முடிச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். காய்க்கு தேவையான கல் உப்பு கொடுத்துருவேன். தண்ணி ஊற்றி வேறு எதுவும் நான் சேர்க்கல, தண்ணி ஊற்றி வேக வைப்போம். காய் மூழ்கிறவங்களுக்கு தண்ணி வச்சு வேக வச்சுருக்கோம். மிக்சி ஜாரில் வதக்கின எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ காய் வந்துருச்சு, இப்போ அதை வதக்கிறதையும் அரைச்சாச்சு, இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு, எல்லாம் சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்த போகிறது நீங்கள் ரொம்ப கொதிக்க விட வேணாம், இப்போ செட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.